நம்ம சவுத் இந்தியன் பேங்கோட மொபைல் ஆப்ல ஒரு ஆப்ஷன் இருக்கு, டிஜி இ லாக். ஒரே ஒரு டேப் மூலமா உங்க விருப்பப்படி எப்ப வேணாலும் நீங்க இந்த லாக் இல்ல அன்லாக் செய்யலாம். சவுத் இந்தியன் பேங்க், எக்ஸ்பீரியன்ஸ் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் பேங்கிங். அன்பும் அறிவும் வாய்ந்த நடுவர் அவர்களே, நியூஜெர்சியிலிருந்தும் இங்கே சென்னையிலிருந்தும் இணைந்து பேசிக் கொண்டிருக்கின்ற அன்பான பேச்சாளர் பெருமக்களே, கல்யாணமாலையின் சார்பில் இந்த நிகழ்வை இத்தனை செம்மாந்த முறையிலே நடத்தி கொண்டிருக்கின்ற வணக்கத்துக்குரிய திரு மோகன் சார் அவர்களே, திருமதி மீரா நாகராஜன் அவர்களே, நியூஜெர்சி தமிழ் பேரவை தலைவர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்பிலே இருக்கிற சகோதர சகோதரிகளே, அரங்கத்திலே இருக்கின்ற நண்பர்களே, கல்யாண மாலையினுடைய தொழில்நுட்ப குழுவை சார்ந்த சகோதரர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவின் வணக்கங்கள். நடுவரையா அவர்களே, திரு ராஜா அவர்கள் பேசி அதுக்கு பிறகு நான் பேசுவது ஒரு 15 வருஷத்துக்கு மேலே நடந்துட்டுருக்கு. பேசியா ஏசியா? பேசியும் ஏசியும் 15 வருஷமா போயிட்டு இருக்கு. ஆனா இன்னி மாதிரி தன்னுடைய அணிக்கு ஒரு வெற்றி கிடைக்கணும்னு சொல்லி இறக்க 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 அவர் பேசினத இவ்வளவு நாள்ல நான் பார்த்ததே இல்லை. இறக்கேனா கிணத்துலேருந்து இறக்கவா இல்லை மூச்சு இறக்கவா? மூச்சு கிணத்துலேருந்து இறக்கணும்னா உள்ள இருக்கணும்ல. என்னென்ன கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லியிருக்காரு. கம்பி கட்டுறாரோ? ஆனால் அவர் ரொம்ப நல்லவர். அவர் எவ்வளவு தான் தன்னுடைய அணிக்காக பேசினாலும் அவருடைய மனசு எங்கே இருக்குது என்பதை வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார். அதுதான் அவர் பேச்சினுடைய சிறப்பு. இப்போ கடைசியில் சொல்லுகிறார், சுயநலம் என்பது நல்ல வார்த்தை தான். அப்படி தானே அவங்க சொல்லணும், அந்த அணியில் இருக்கிற மூணு பேரும் அப்படி தானே சொல்லணும். ஆனால் அது சொல்ல முடியல பாருங்க, அவர் மனசு அவரை தடுக்குது. அவர் சொல்ற சுயநலம் என்பது எதுவரை? உங்களுடைய மனசாட்சி உங்களை அனுமதிக்கிற வரை, தேவையான வரை. இப்போ எப்போ நீங்கள் இந்த மாதிரி பவுண்டரி கட்டுறீங்களோ அப்பவே நீங்கள் சொல்லுவதில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்பது தானே பொருள். நல்ல தைரியமாக வந்து சுயநலம் என்பது நல்ல வார்த்தை தான் சார் அப்படின்னு ஏன் சொல்ல முடியல உங்களால்? மனசாட்சி அனுமதிக்கிற வரை ஏன் அதுக்கு ரைடர் போடுறீங்க நீங்கள்? அப்போ உங்களுக்கே நீங்கள் சொல்லுவதில் முழுமையான நம்பிக்கையும் ஈடுபாடும் இல்லை என்பதுதானே பொருள். ஆனால் எங்கள் அணியில் நாங்கள் எந்த பவுண்டரியும் கட்ட வேணாம், எந்த ரைடரும் போட வேணாம். சுயநலம் என்பது சரியான வார்த்தை அல்ல அப்படின்னு மாத்திரமே நாங்கள் சொல்ல முடியும். இப்போ அவர் பேசும்போது சொல்கிறாரு, பாரதி கேட்கவில்லையா கனக்கும் செல்வம் 100 வயது. ராஜா சார், எந்த பாடலையும் முழுமையாக நீங்கள் படிக்கணும். எனக்கு வேண்டும் வரங்களை இசைப்பேன் கேளாய் கணபதினு தான் ஆரம்பிக்கிறான். கனக்கும் செல்வம் 100 வயது இவையும் தரணி கடவாயன்னு சொல்லிட்டு அந்த விநாயகர் துதியை பாரதி எப்படி முடிக்கிறான்? பேசா பொருளை பேச நான் துணிந்தேன், கேட்கா வரத்தை கேட்க நான் துணிந்தேன். மண்மீதுள்ள மரங்கள் புழு பூச்சிகள் என் இசையால் இடும்பை தீர்ந்து வாழ வேண்டும் என்கின்ற வரத்தை வைத்து முடிக்கின்றான். தன்னிடமிருந்துதான் துவங்குகிறான். ஆனா தன்னிடமிருந்து துவங்கி அங்கேயே நின்று விடுகிறவர்கள் உங்கள் அணிக்காரர்கள். எங்களிடமிருந்து துவங்கினாலும் அடுத்த கட்டத்துக்கு போய் உலகத்திலே இருக்கிற மண் மீதுள்ள புழு பூச்சி விலங்கு அத்தனையும் என் இசையால் இடும்பை தீர்ந்து வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற பொது நலத்துக்கு போவது எங்கள் அணி. இப்ப சொல்லுங்க, பூமிக்குள்ளே புதைக்கிற விதை வந்து தன்னுடைய முயற்சியால் தான் ஜெயிக்கிறது. ஆமாம், இப்போ நாங்கள்லாம் என்ன சொன்னோம், நீங்களாம் ஒவ்வொரு நாளும் விதையை எடுத்து எடுத்து அதுக்கு ஏதாவது அசிஸ்டன்ஸ் கொடுங்கன்னு சொன்னோம். விதை தானாகத்தான் முளைக்கணும். அதனால் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தெரியுமா, தன் முயற்சியால் தான் ஜெயித்து அது வருகிறது. அப்படி வந்து அது மரமாகிறது என்று அவரே சொன்னார். இந்த மரமாக வந்த பிறகு அந்த வேர் மண்ணுக்குள்ளே போகுதில்ல ஐயா, அது ஒரு சுவாரஸ்யமான உயிரியல் உண்மை. எந்த மரத்தினுடைய வேரும் அது என்ன சிக்னலாக இருக்குது, இன்னொரு மரத்தினோட வேரோடு அது கிராஸ் பண்ணாமல் இருக்கணும்னு அங்கே சிக்னல் இருக்கா, அங்கே ரெட் லைட் போட்டு அதை நிறுத்தி வைக்கிறாங்களா? இந்த மரத்தினுடைய வேர் போகிற போது இன்னொரு மரத்தினுடைய வேரும் அதுவும் பிணைஞ்சிக்கத்தானே செய்யும் மண்ணுக்குள்ளே. அப்போ இந்த வேர் தேடுகிற நீர் அந்த மரத்துக்கும் போகும், அந்த வேர் தேடுகிற நீர் இந்த மரத்துக்கும் வரும். அதனால்தான் காடுகள் இன்னமும் தழைத்து ஓங்குகின்றன.
அப்படிதான் சார் வாழ முடியும்னு நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஒவ்வொரு விதையும் அடுத்த மரத்தோட வேரோட அது வந்த உடனே திரும்பிக்கணும். திரும்பினா இந்த மரமும் இருக்காது, அந்த மரமும் இருக்காது. அதனால்தான் சுயநலம் என்பது கெட்ட வார்த்தை என்று நாங்கள் சொல்லுகின்றோம். கெட்ட வார்த்தை. இந்த சுயம்ன்றதை பற்றி பிஹெச்டி ஏதாவது பண்ணியிருக்காரு ஐயா, உங்களுக்கு தெரியுமா? இங்கே ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. இந்த வார்த்தையில் இருக்கிற அத்தனையும் சொல்கிறார். கடைசியில் சொல்கிறாரு, உங்கள் அக்கௌண்ட்டு உங்கள் அக்கௌண்ட்டாக தானே இருக்கணும், அப்படி தான் இருக்கணும், இல்லாட்டி உள்ளே தள்ளிடுவான் பேங்க்கில். இன்னொருத்தர் அக்கௌண்ட்டில் நீங்கள் பணம் போட்டிங்கன்னா மணி லாண்ட்ரிங் சார். அது உள்ளே தள்ளிடுவான். இப்போ நம்ம அக்கௌண்ட்டில் வேறு யாரோ பணம் அனுப்பிச்சா நம்ம பயப்படணும். உடனே ஆடிட்டர்கிட்ட போய், ஐயோ எனக்கு எவனோ பணம் அனுப்பிச்சிட்டான்னு விசாரிங்கன்னு நம்ம கேட்க மாட்டோமா? இட்ஸ் மணி லாண்ட்ரிங். இவர் ஒரு பேங்க்கில் வேறு வேலை செஞ்சு ஓய்வு பெற்றிருக்காரு. இப்போ என்னுடைய அக்கௌண்ட்டுன்றது எனக்காகத்தான், என்னுடைய பேர் என்பது என்னுடைய பேர் தான், என்னுடைய வீடு என்பது என்னுடைய வீடு தான். இதெல்லாம் இல்லைன்னு யார் சொன்னது? நாங்கள் என்ன சொல்லுகிறோம் என்றால், இந்த கட்டத்திலேயே நின்று விடாதீர்கள் என்று சொல்லுகின்றோம். அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து செல்ல வேண்டும் என்று நாங்கள் கேட்கின்றோம். இல்லை, எனக்கு வந்து காரு ஒரு டிரைவர் இருக்காரு, நான் அவருக்கு பல விதமான வருத்தங்கள் இருக்கு சார். சிக்னல் என்பதே பொது நலத்துக்காக தானே. நான் நினச்சப்போ நினச்ச மாதிரி நினச்ச ஸ்பீடில் நினச்ச இடத்துக்கு போகணும்னு நான் இருந்தேன் என்றால் கேஓஸ் தான் இருக்கும். அப்போ சிக்னல் என்று ஒன்று இருப்பதே பொது நலத்துக்காகத்தானே. இப்போ நான் அதை மீறி செல்ல முடியாது என்ற விதிகளும் கட்டுப்பாடுகளும் ஒரு சமூகத்துக்கு ஏன் இருக்க வேண்டும்? சுயநலம் என்பது சரி என்று ஒரு சமூகம் நினைத்தால் கட்டுப்பாடுகள் ஏன் இருக்க வேண்டும் அந்த சமூகத்துக்கு? எல்லாரும் இணைந்து முன்னேற வேண்டும் என்பது தான் அடிப்படை என்ற காரணத்தினால் தானே கட்டுப்பாடுகள் இருக்கிறது. அப்போது சுயநலம் என்பது தவறு என்பதை சமூகங்கள் ஒத்துக்கொண்டிருக்கின்றன. மூணே மூணு பேர் மாத்திரம் ஒத்துக்க மாட்டேன்றாங்க ஐயா. என்ன அநியாயமா இருக்கு? அவர் சொன்னதுலயே ரொம்ப அராஜகம். என்ன மற்றவர்களை நீங்க ஓரளவு சுமாரா மதிக்கலாம் சார். நீங்க சினிமா எல்லாம் நடிச்சிருக்கீங்க, நீங்க அதெல்லாம் செய்யலாம். நீங்க ஆனால் ஒரு அளவு தான் சார் அதை செய்யணும். அமெரிக்காவில் இருக்கிறவங்களாம் எதுக்காக பல்லு விளக்குறாங்கன்னா, இந்தியாவுக்கு வர்ற மட்டும் அவங்க வந்து பல் வலியோடு இருக்க முடியாதுன்றதுனால தான் தினம் பல் விளக்குறாங்க அமெரிக்காவில் இருக்கிறவங்க. அப்போ நான் கேட்குறேன், அமெரிக்காவில் பல் டாக்டர்கள் காஸ்ட்லி, இந்தியாவில் பல் டாக்டர்கள் வந்து கம்மி விலை தானே வாங்குறாங்க. அப்போ இந்தியாவில் இருக்கிறவங்க எவனுமே பல் தேய்க்கிறது இல்லையா? இப்போ இங்கே இருக்கிறவங்களை எதுக்கு பல் தே பல் விளக்குறான் அப்போ? இதெல்லாம் ஒரு கருத்து, இதை சொல்கிறதுக்கு ஒரு அணி வேற வந்திருக்கு. அந்த முன்னாடி பேசின ஒரு சகோதரன், அவர் ஒரு பரீட்சைக்கு தப்பாக படிச்சுட்டு போயிட்டார். முன்னாடியே தயாரிச்சு தான் இருப்பார். இருந்தாலும் எக்ஸாம் என்னைக்கு படிப்பது என்பது ரொம்ப முக்கியம். அந்த கடைசி நாளில் படிக்கிறது தான் நல்ல நினைவில் இருக்கும். அந்த சகோதரர் தவறாக படித்து கொண்டு போய்விட்டார். அங்கே போன உடனே அவர் எப்படி பதற இருப்பார்னு யோசிச்சு பாருங்க. நண்பர்கள் இருக்கிறார்கள், நண்பர்கள் எல்லாம் என்ன செய்திருக்கலாம்? நீ தப்பாக படிச்சிட்டியா மச்சான், ஒழிஞ்சிடா நீ, அவ்வளோதான், பூட்ட கேஸ், நீ வா பார்ட்டி, அப்படி சொல்லலையே. அந்த ஒரு மணி நேரத்தில் அவர்கள் இதெல்லாம் முக்கியமானதுரா, இதை நீ படிடா, இதை படித்த ஓரளவு பாஸ் பண்ணிடலான்ற அந்த கடைசி ஒரு மணி நேரம் என்பது கோல்டன் அவர். உடம்பு சரியாதவர்கள் ஆம்புலன்ஸில் ஏற்றிக்கிட்டு போகிற அந்த அந்த அவரை கோல்டன் அவர்னு சொல்கிற மாதிரி அது கோல்டன் அவர். அந்த கோல்டன் அவரை தன்னுடைய மார்க்குக்காக பயன்படுத்தாமல் நண்பன் பாஸ் பண்ணணுன்றதுக்காக அவர்கள் கடன் கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னார். எல்லாத்தையுமே கேலி கிண்டல் பண்ணினா என்ன சார் அர்த்தம்? அப்புறம் ஆவேசமாக கார்பரேட் நிறுவனங்களை பற்றி சொன்னார். அவங்க எம்ப்ளாயிஸை சுரண்டுறாங்க, அவங்க எம்ப்ளாயீஸ்க்கு வண்டி கொடுக்க மாட்டேன்றாங்க, அவங்க வீட்டில் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமில் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறான். ஆமாம் 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 ஒத்துக்கொள்ளுகிறோம். கார்பரேட் நிறுவனங்கள் அப்படி இருப்பதனால்தான், இவ்வளவு சுயநலத்தோடு கார்பரேட் நிறுவனங்கள் இருப்பதனால்தான் அவற்றை விதிமுறைகளுக்குள் வைத்திருக்க வேண்டும் என்று நாங்களும் சொல்லுகிறோம். நீங்க நாங்க சொல்றத தான் நீங்க சொல்றீங்க. கார்பரேட் நிறுவனங்கள் எல்லாம் காந்தியினுடைய வாரிசுகள்னு நாங்க சொல்லிட்டு இருக்கோம். அவர்கள் சுரண்ட கூடாதுன்னு தான் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அவங்க அந்த அணியில ரொம்ப அருமையா பேசினாங்க. ஸ்ரீமதி என்ற அந்த சகோதரி, எல்லாம் நான்கு பேரும் சிறப்பாக பேசினார்கள். ஸ்ரீமதியினுடைய வாதங்கள் ஒவ்வொன்றும் ஆணி அடிச்ச மாதிரி இருந்தது. கேபிட்டலிசம் என்பதே சுயநலத்திலிருந்து வருவது தானே சொன்னாங்க ஐயா. இதுவே தனியாக பட்டிமன்றம் நடத்துறதுக்கான ஒரு தலைப்பு இது. கேபிட்டலிசம் என்பதே சுயநலத்திலிருந்து வருது. ஆனால் ஸ்ரீமதி, உங்களுடைய நாட்டில் கம்ப்ளீட்லி கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரி அமெரிக்கா, அந்த நாட்டிலே ஒரு பில்கேட்ஸும் ஒரு வாரன் பஃபெட்டும் தாங்கள் சம்பாதித்ததில் 90% மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று ஆரம்பித்திருக்கிறார்களே, இந்த பொதுநலம் நமக்கு சிறப்பாக தெரியவில்லையா? யோசிச்சு பாருங்க. பில்கேட்ஸ் ஃபவுண்டேஷனில் அவங்க அவர் எவ்வளவு பில்லியன் டாலரையா சம்பாதிச்சிருக்காரு.
90%. நான் லேசா இப்போ இவர் சொன்னார், அந்த சிஎஸ்ஆருக்கு டார்கெட் இருக்கு. அவர் தன்னுடைய டார்கெட்டை தானே வச்சுக்கிட்டார், யாரும் அவருக்கு டார்கெட் கொடுக்கல. என்னுடைய நிறுவனம் ஈட்டுகிற தொகையிலே 90% எதுக்கு செலவழிக்கிறாருன்னு பாருங்க. ஆப்பிரிக்க நாடுகளிலே இருக்கிற குழந்தைகள் மலேரியாவால் கொத்து கொத்தாக செத்து கொண்டிருக்கிறார்கள். மலேரியா ஒழிப்பாக தான் சம்பாதித்ததில் 90% அங்கே கொண்டு போய் கொடுத்திருக்கிறார் என்றால் நீங்கள் எந்த நிறுவன தலைவரை நினைவில் வைத்துக் கொள்ளுவீர்கள்? தன்னுடைய லாபம் தன்னுடைய சொத்து என்று வாழ்ந்து கொண்ட ஒரு நிறுவன தலைவர் வெற்றிகரமாக இருந்திருக்கலாம், 10 வருஷத்தில் அவர் பேர் நினைவு இருக்காது. ஆனால் இன்னொரு நாட்டு குழந்தைகளுக்காக தான் சம்பாதித்தத்தை கொடுத்தவர் வரலாற்றில் வாழ்வாரோ இல்லையா? அதனால்தான் சுயநலம் என்பது தவறான வார்த்தை என்று எங்கள் அணியிலே பேசுகின்றோம். அப்புறம் அவர் சொல்கிறார், அவர் அலங்காநல்லூர் போயிருக்கார் போல இருக்கு, என்றைக்கும் கூட்டத்திலிருந்து வேடிக்கை பார்த்துருக்கார். ஒரு மாடு உள்ள வந்தோன்னு தெரிச்சு ஓடி இருக்காரு. இங்கே இருக்கிற மாட்டை பார்த்தாருப்பா. இல்லையா, மதுரையில் இருக்கிறவங்க என்னைக்காவது வேடிக்கை பார்க்க போயிருக்கலாம் தானே? போவோம். மாட்டை பார்த்தவொன்னு தெரிச்சு ஓடினவர் எல்லாருமே இப்படித்தானே ஓடுவீங்க, இதுதான் ரிஃப்ளெக்ஸ் ஆக்ஷன், அதுதான் உண்மைங்க. அதனால்தான் பொதுநலம் என்பது எவ்வளவு சிறப்பானது நான் சொல்கிறேன். ஓடு என்பது பயாலஜிக்கலாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கட்டளை. உனக்கு ஒரு ஆபத்து வந்ததா, ரன். இதுதானே இயற்கை நம்முடைய மூளைக்குள்ளே செலுத்தி இருக்கிறது. ஆனால் அதையும் தாண்டி தனக்கு ஆபத்து வருகிற போது கூட மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்று ஓடுகிறார்களே, அவர்கள் தானே கைகூப்பி தொழ வேண்டியவர்கள். நம்முடைய மரியாதைக்குரிய அமரர் திரு பிபின் ராவத் அவர்கள் போன அந்த ஹெலிகாப்டர் விபத்துக்கு உள்ளானது. விபத்துக்கு உள்ளான இடத்துக்கு எவ்வளவு பாதுகாப்பு அதிகாரிகள் பறந்து வந்திருப்பார்கள். ஆனால் அவர்கள் வருவதற்கு முன்னாலேயே எரிந்து கொண்டிருந்த விமானத்திலே இருந்த உடல்களையாவது காப்பாற்ற வேண்டும் என்று அந்த கிராமத்திலே வசிக்கிறவர்கள் தங்கள் உயிரை பொருட்படுத்தாது ஓடிப்போய் உதவினார்களே. மாடு வந்தவுடனே ஓடு என்பது சில பேரினுடைய மந்திர சொல்லாக இருக்கலாம், ஆனால் எரிந்து கொண்டிருக்கிற ஹெலிகாப்டரில் இருந்து அந்த உடல்களுக்கு இராணுவ மரியாதை செலுத்த வேண்டும், அந்த உடல்களையாவது காப்பாற்ற வேண்டும் என்று உள்ளே ஓடி போனார்களே, அவர்களைத்தானே வரலாறு ஞாபகத்திலே வைத்திருக்கும். என்ன பேசுறீங்க ராஜா சார் நீங்க? அப்புறம் நான் சுயமுன்னேற்ற பேச்சாளர்னு அவருக்கு ரொம்ப சில வருத்தங்கள் இருக்கிறது. நான் சுயமுன்னேற்ற பேச்சாளர், நான் மருத்துவமனையில் இருந்த போது லட்சக்கணக்கான பேர் எனக்காக பிரார்த்தனை செய்தார்களே, அவர்கள் அல்லவா வணக்கத்துக்குரியவர்கள். நான் இன்றைக்கு உயிரோடு இருப்பதற்கே அந்த பிரார்த்தனைகள் தானே காரணம். அப்போ என்னுடைய நண்பர்கள் வேண்டிக் கொண்டார்கள், உறவினர்கள் வேண்டிக் கொண்டார்கள் என்றால் அது செய்யக்கூடியது தான். கொஞ்சம் கூட அறிமுகம் இல்லாதவர்கள், அவர்கள் ஒரு முறை கூட சந்தித்திராத என்னுடைய உடல் நலத்துக்காக பிரார்த்தனை செய்கிறார்கள் என்றால் இந்த சமூகத்தில் இன்னமும் கூட சுயநலத்தை மீறி பொது நலத்துக்காக வாழ்கிற உயிர்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. இருக்கவே முடியாது, பயாலஜிக்கலி இம்பாசிபிள். எப்படி சொல்றீங்க நீங்க? அதுக்கப்புறம் ஜோகோவிச் ஏன் ஊசி போடாமல் போனார் எங்களுக்கு என்ன தெரியும், அவரை போய் கேளுங்க சார். அவர் பெரிய விளையாட்டுக்காரர், நான் யாரையும் தவறாக சொல்லுவதில்லை இப்போல்லாம், ஏன்னா அவர் சொல்கிற மாதிரி என்னையும் வைவாங்க. அப்புறம் யாரையும் தவறாக சொல்லுது, ஆனால் அவ்வளோ ஒரு சமூகத்துக்கு முன் மாதிரியாக நிற்க வேண்டிய ஒரு விளையாட்டு வீரர் ஒரு இன்னொரு நாட்டுக்கு போகிற போது அந்த நாட்டினுடைய விதிகளை மதிக்காமல் போனால் நீங்கள் ஹோட்டலில் 3 நாள் தனியாக தான் இருக்கணும், என்ன செய்வது? அப்போ இது வந்து சுயநலம் என்பது உச்சத்திலே அவர் இருக்கிறார். எனக்கு விருப்பம் இல்லைன்னா நான் வேக்சின் போட மாட்டேன் என்று நிற்கிறார்கள் சில பேர். ஆனால் எனக்கு விருப்பம் இருக்கிறதோ இல்லையோ, என்னிடமிருந்து இன்னொருவருக்கு போகக்கூடாது என்று இந்திய நாட்டிலே வாழ்கிற கடைக்கோடி ஏழை கூட நினைப்பதனால் தானே இங்கே 70-80% வேக்சினேஷனை நாங்கள் சாதிச்சு காட்டிருக்கோம். அப்புறம் திருக்குறள்லாம் நிறைய சொன்னார் ஐயா, எனக்கு அவ்வளவு நேரம் இல்லை. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சாதாரண திருக்குறள் தான் என் நினைவுக்கு வருகிறது, அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. எளிமையான எல்லாருக்கும் தெரிந்தது. சுயநலம் கொண்டவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் எல்லாம் எனக்கு 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 என்று நினைக்கிறவர்கள். ஐயா, நான் பேச ஆரம்பிக்கிற போதே சொன்னேன், வாழ்க்கையிலே 2 கட்டங்கள் எல்லாருக்கும் உண்டு. எதிர்கட்சியில் இருப்பவர்கள் முதல் கட்டத்தோடு நின்று விடுகிறார்கள், எனக்கு எனக்கு என்று தான் வாழ்க்கை தொடங்கும். அவங்க ஸ்ரீமதி பேசுகிற போது சொன்னார், உயிரணு மற்ற உயிரணுக்களை ஜெயித்து முன்னே போய் அதற்கு சுயநலம் இருப்பதனால்தானே நாம் எல்லாம் பிறக்கிறோம்னு. ஸ்ரீமதி இப்படி யோசிச்சு பாருங்க, லட்சக்கணக்கான உயிரணுக்கள் அந்த கருமுட்டையை நோக்கி போகிற பயணத்தில் ஒரே ஒரு உயிரணு தான் ஜெயிக்கிறது. நான் இப்படி சொல்லுகிறேன், அவனுடைய சகோதரர்கள் அத்தனை பேரும் விட்டு கொடுத்ததனால்தான் இவன் ஜெயித்தான் என்று நான் சொல்றேன்.
அப்படித்தானே அது. அத்தனை பேர் விட்டு கொடுத்ததனால்தான் அங்கே ஒரு ஜனனமே உருவாகிறது என்றால் பொதுநலம் என்பது நம்முடைய கருவிலேயே இருக்கிறது என்றும் கூட அதை பார்க்கலாம் தானே. இல்லை எதை வேணால் நான் மன்னிச்சிருவேன் ஐயா, எதை வேணால் நான் மன்னிச்சிருவேன். அம்மா என்றாலே சுயநலம்னு எப்படிம்மா சொன்னீங்க? அடிப்படையிலே கையை வச்சுட்டேன். அம்மா என்றால் சுயநலமா? இதை என்ன என்ன பார்த்து கூட சொல்லியிருக்கலாம். இந்த அம்மா வந்து சுயநலமானவர்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக தான். ஆனால் அமெரிக்க நாட்டிலிருந்து நீங்கள் இதை சொல்லக்கூடாது ஐயா. அந்த நாட்டில் ரொம்ப பிடித்த ஒரு விஷயம், நம்ம நினைக்கிறோம் அமெரிக்கானா எல்லா குடும்பங்களுமே டைவர்ஸ் பண்ணிட்டு தனித்தனியாக, அப்படிலாம் கிடையாது. குடும்பங்களாக அங்கே வாழ்கிறவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. அமெரிக்க குடும்பங்களிலே ரொம்ப ரொம்ப நாம் பார்த்து வியக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, கணவன் மனைவி இருப்பாங்க, பிள்ளைகள் இருப்பாங்க. ஒன்று இல்லை ரெண்டு இல்லை, சில சமயம் மூணு பிள்ளை கூட இருக்கும். மூணு பிள்ளைக்கு பிறகு நாலாவதா அஞ்சாவதா ஆதரவற்ற நாடுகளிலிருந்து குழந்தைகளை அடாப்ட் பண்ணி தன்னுடைய குடும்பத்திலே அவர்கள் வளர்ப்பாங்க. எவ்வளோ குடும்பத்தில் இருக்கும் தெரியுமா? அது அப்பாவும் அம்மாவும் வெள்ளை நிறத்தவர்களாக இருப்பார்கள். பிள்ளைலாம் முதல் மூணு பிள்ளை வெள்ளை குழந்தையாக இருக்கு, ஏன்னா அவங்க பயாலஜிக்கல் சில்ட்ரன். அது நாலாவது அஞ்சாவது எங்களுக்கு வி ஹவ் ஃபைவ் சில்ட்ரன் அப்படிம்பாங்க. நாலாவது அஞ்சாவது பார்த்தா அது ஏதோ ஒரு ஆப்பிரிக்க நாட்டிலிருந்து அந்த நாட்டுக்கு வந்த குழந்தைகளை இவங்க அடாப்ட் பண்ணிட்டு, எந்த வேறுபாடும் இல்லாமல் ஐந்து பிள்ளைகளையும் வளர்க்கக்கூடிய தாய் உள்ளம் உங்கள் நாட்டிலேயே இருக்கிறது. பக்கத்தில் இருக்கிறவனை பார்க்காம அலங்காநல்லூரில் மாடு பிடிக்கிறவங்களை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. எங்கே வர்றீங்க இப்போது? ஹாஸ்பிட்டலில் நம்ம பிள்ளையோட உட்காந்துருக்கோம் ஐயா, பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, நம்ம என்ன நினைப்போம்? டாக்டர் நம்ம தான் முதல்ல பார்க்கணும் அப்படித்தானே நம்ம நினைப்போம். ஆனால் பக்கத்தில் இன்னொரு அம்மா ஒரு பிள்ளையை வச்சுக்கிட்டு இருக்காங்க. டாக்டர் அந்த பிள்ளையை வர சொல்கிறாங்க. முதல்ல நான் தான் நான் முதல்ல வந்தேன், இதுக்கு அந்த அம்மா கேட்போம் இல்லை? இது சுயநலம் தானே, சுயநலம் தான், அது இயல்பானது. ஆனால் உடனே நர்ஸு சொல்லும், அந்த 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 பிள்ளைக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, உடனே அட்டன் பண்ண, ஐயோ அவங்கள போக சொல்லுங்க, அவங்க நாங்கள் வெயிட் பண்ணுறோம், இது எனக்கு சாதாரண காய்ச்சல் தான் என்று சொல்லாதவள் ஒரு தாயா? லாசா ராமாமிரதம் என்ற எழுத்தாளர் எழுதுகின்றார், அம்மா என்றால் உன் அம்மா என் அம்மா கிடையாது, எல்லாருக்கும் ஒரே அம்மா தான் என்று எழுதுகின்றார். எந்த கோயிலுக்கு போனாலும் சாமி ஒன்று தான், எந்த வீட்டுக்கு போனாலும் தாய் ஒன்று தான் என்ற சொலவடை நம்முடைய கிராமங்களிலே இருக்கிறது. நம்முடைய நண்பர்களினுடைய அம்மாக்களை நம்ம ஆன்ட்டின்னு கூப்பிட்றதுல இப்போ வர பிள்ளைகள் சில பேர் கூப்பிட்றாங்க. நாங்கள் எல்லாம் அம்மானு தான் கூப்பிடுவோம். நண்பனுடைய அம்மா எனக்கும் அம்மா தான். ஏ அம்மா கூப்பிட்றாங்கடா அம்மா, எந்த அம்மானே கேட்க மாட்டோம், ஏன்னா ரெண்டு பேருக்கும் ஒரே அம்மா தான், ரெண்டு அம்மாக்களும் ரெண்டு பேருக்கும் அம்மாக்கள் தான். இப்படி இருக்கிற ஒரு கலாச்சாரத்தில் வளர்ந்து விட்டு மதர்ஸ் ஆர் செல்ஃபிஷம். ஃப்ளைட்டில் போகும்போது மற்றவங்களுக்கு மாஸ்க் மாட்டி விடணுமாமா ஸ்ரீமதி சொல்கிறாங்க. நாங்களே எந்த ஊருக்கும் போகாமல் நொந்து கிடக்கிறோம், ஒரு ஃப்ளைட்டில் ஏற முடியல, ஒரு ஊருக்கு போக முடியல, இவங்க எல்லாத்தையும் விட்டாங்க, மாஸ்க் மாட்டுறதை பற்றி பேசிகிட்ருக்காங்க. ஆமாம், அவன் ஏன் அதை சொல்கிறான்? மற்றவர்களுக்கு உதவி செய்கிற போது உன்னையும் நீ கவனித்து கொள்ள வேண்டும் என்பது தான் அதனுடைய கருத்தே தவிர, மற்றவனுக்கு இருக்கிற மாஸ்க்கால் அவன் கழுத்தை நெரிஞ்சிட்டு நீ உன் மாஸ்க்கை போட்டுக்கோன்னு அதுக்கு அர்த்தம் கிடையாது. நீயும் வாழ வேண்டும், அடுத்தவர்களும் வாழ வேண்டும் என்பது தான் பொதுநலத்தினுடைய அடிப்படை. இதுவே தெரியாமல் ஒரு கட்சி இருக்கையா அதானே. கோசல்ராம் என்கிறவர் பேசுகிற போது ஒவ்வொரு போராட்டத்துக்கு பின்னாலும் சுயநலம் இருக்கிறது என்று சொன்னார். அதே நண்பர் ராஜா அவர்களும் சொன்னார்கள், ரயில் நிலையத்திலிருந்து வெளியே தள்ளிவிடப்பட்டார் காந்தி. அவர்கிட்ட டிக்கெட் இருந்தது, இருந்தாலும் வெளியே தள்ளிவிடப்பட்டார். அந்த மோரிஸ்பர்க் புகைவண்டி நிலையத்தில் ஒரு ராத்திரியெல்லாம் காத்திருந்தார். அதற்கு பிறகுதான் அவருக்குள்ளே இருந்த ஒரு போராளி எழுந்தான். ரெண்டு கருத்து இதில். இந்த மாரிஸ்பர்க் ரயில் நிலையத்திலையோ இல்லை அன்றைக்கு ஆப்பிரிக்காவிலே தென்னாப்பிரிக்காவிலே பயணம் செய்கிற போது வண்டியிலிருந்து தூக்கி எறியப்பட்ட ஒரே நபர் காந்தி தானே? எத்தனை பேர் அவனை வெளில தூக்கி போட்டிருப்பான்? எத்தனை பேரை கையில் ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட் இருந்தாலும் நீ தேர்ட் கிளாஸுக்கு போடான்னு அடித்து விரட்டியிருப்பான்? எத்தனை பேர் அந்த மாதிரி ராத்திரியில் வந்து ஒரு புகைவண்டி நிலையத்தில் இருந்திருப்பாங்க? எல்லோரும் என்ன செய்வாங்க? யாராவது யாரும் பார்க்கலேன்னு திரும்பி பார்ப்போம். கீழே விழுந்தோடனே என்ன செய்வோம்? யாரும் பார்க்கலேன்னு திரும்பி திரும்பி பார்ப்போம். எல்லாரும் பார்க்கல, அப்பாடா எவனும் பார்க்கல, நொண்டி நொண்டி வீட்டுக்கு போயிடும். அப்படித்தானே எல்லாரும் செய்வான். யாரும் பார்க்கல, நாளைக்கு காத்தால இந்த டஸ்ட் எல்லாம் தொடச்சிட்டு நம்ம ஒண்ணுமே நடக்காத மாதிரி அலங்காரமா போய் நிக்கலாம் அப்படித்தானே நாம் நினைப்போம். ஆனால் காந்தி அப்படி நினைக்கவில்லை. தான் அவமானப்பட்டதை ஊருக்கெல்லாம் உரத்து சொன்னார். என்ன வெளியிலேருந்து தூக்கி போட்டாங்க என்று சொன்னார். அந்த அவமானத்தை ஏன் வெளியே சொன்னார் என்றால், தனக்கு நேர்ந்த அவமானத்துக்கு விடை தேடுவதற்காக அவர் போராட்டத்தை தொடங்கவில்லை. நண்பர்களே,
இனி அவமானப்படுத்தப்படுகிற கடைசி மனிதன் நானாக இருக்க வேண்டும் என்று நினைத்து அந்த போராட்டத்தை அவர் தொடங்கினார். இப்ப தனக்கு எந்த விதமான அவமானங்களும் நேராத போதும் போராட்டத்தை தொடங்கியவர்கள் இருக்கின்றார்கள், மறந்து விட முடியாது. இப்போ அமெரிக்காவிலும் சரி இந்தியாவிலும் சரி, ஒரு எலெக்ஷன்னாக்க பெண்கள் ஓடி போய் ஓட்டு போடுறோம்ல. மொதல் எலெக்ஷன் கார்டு எல்லா வீட்லேயும் பெண்கள் தான் வாங்கியிருப்போம். அப்புறம் நாம தான் சொல்லி வீட்டுக்காரர்கிட்ட வாங்குங்க வாங்குங்கன்னு அவள் பயங்கரமான ஒரு ஃபோட்டோவோட அப்புறம் எலெக்ஷன் கார்டை கொண்டு வந்து கொடுப்போம். ஆனால் மொதல் எலெக்ஷன் கார்டை நாம தான் வாங்கியிருப்போம். பெண்கள் ஓட்டு போட்டு தான் அரசாங்கங்கள் உருவாகின்றன, மாற்றப்படுகின்றன. நம்ம எப்போது யோசிச்சிருக்கோமா நமக்கு ஓட்டு உரிமை எப்படி கிடைச்சிதுன்னு? நம்ம யோசிச்சிருக்கோமா பெண்களுக்கு ஓட்டு உரிமை எப்போவுமே இருந்ததா? இங்கிலாந்து நாட்டில் பெண்களுக்கு ஓட்டு உரிமையே கிடையாது. எமிலி வாட்சன் ஒரு பெண்ணு, 18th century, 5th George மன்னர் ஒரு குதிரை பந்தயத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றார். கிவ் ஓட்டிங் ரைட்ஸ் டு விமன் என்ற பதாகையை தாங்கிக் கொண்டு எமிலி வாட்சன் என்கின்ற அந்த பெண் 5th George மன்னரனுடைய குதிரைக்கு முன்னால் பாய்ந்து தன் உயிரை கொடுத்தாள். அந்த குதிரையினுடைய காலினால் இடறப்பட்டு அவளுடைய உயிர் அங்கேயே பறிப்போனது. இப்படி ஒரு உயிர் தியாகத்தை ஒருத்தி செய்த பிறகுதான் பெண்களுக்கான ஓட்டுரிமையை இங்கிலாந்து கொடுத்தது. இங்கிலாந்து பெண்களுக்கு ஓட்டுரிமை கொடுத்ததனால்தான் அமெரிக்காவில் பெண்களுக்கு ஓட்டுரிமை கிடைத்தது, இந்தியாவிலும் பெண்களுக்கு ஓட்டுரிமை கிடைத்தது. நாமெல்லாம் இன்னைக்கு ஓட்டு போடுறோன்னா அதற்கு அடுத்த எலெக்ஷனில் ஓட்டு போட நான் உயிரோடு இருக்கணுமே நினைக்காமல் தன் உயிரை கொடுத்த ஒரு போராளியினால்தான் இன்றைக்கு நான் ஓட்டை போடுறோன்னாக்க ஒவ்வொரு போராட்டத்துக்கு பிறகு சுயநலம் இருக்காமல்ல. இவங்களுக்கு இந்த வார்த்தையை பற்றி நிறைய அவர் அனலைஸ் பண்ணார். சுயநலம், சுயநலம் அதனுடைய ஆங்கில சொல் செல்ஃபிஷ் என்கின்ற வார்த்தை. இந்த செல்ஃபிஷ் என்கின்ற வார்த்தை 17th century தான் ஆங்கில அகராதிக்குள் நுழைந்தது அந்த சொல். அதுவரை ஆங்கில அகராதியில் அந்த சொல் கிடையாது. இது ஜெர்மனியிடமிருந்து கடன் வாங்கிய ஒரு சொல். அது முதன் முதலில் 17th century ஆர்ச் பிஷப் வில்லியம்ஸ் என்கிறவரனுடைய வாழ்க்கையை பற்றி ஒரு கதை எழுதப்பட்ட போது, ஒரு கட்டுரை எழுதப்பட்ட போது தான் இந்த வார்த்தையை கண்டுபிடித்து அதை ஆங்கில அகராதிக்கு கொண்டு வருகின்றார்கள். என்ன சொல்ல வந்தார்கள்? யார் அந்த ஆர்ச் பிஷப்? அவர் ஒரு பாதிரியார். அந்த பாதிரியாரை பற்றி சொல்லுகிற போது, தனக்கென வாழாமல் மற்றவர்களுக்காகவே வாழ்ந்த ஒரு மனிதர், மா மனிதர், ஹீ வாஸ் நாட் செல்ஃபிஷ் என்கின்ற வார்த்தையோடு தான் இந்த சொல்லே ஆங்கில அகராதிக்குள் நுழைந்திருக்கிறது என்றால், செல்ஃபிஷ் என்ற வார்த்தையை கொண்டாடி அல்ல, ஹி வாஸ் நாட் செல்ஃபிஷ் என்று சொல்லுவதை கொண்டாடுவதற்காகத்தான் ஒரு வார்த்தையை உருவாக்கப்பட்டது என்று சொன்னால், இந்த சொல் நல்ல சொல்ல கேட்ட சொல்ல யோசித்து பாருங்கள் பெருமக்களே. எல்லாரும் சுயநலமாக ஒரு கட்டத்தில் இருந்துதான் ஆகணும்னு ராஜா சொல்கிறார். உங்களோட அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற போது எதெல்லாம் காமனாக இருக்கோ அதெல்லாத்தையும் நீங்கள் வந்து எனக்கு இது என்னுடையது, இது என்னுடையது, நீங்கள் அப்படி தான் வாழ முடியும்னு. அது வாழ்க்கையினுடைய முதல் கட்டம். நான் சொல்கிற ரெண்டாவது கட்டத்தை பற்றி யோசிக்கலாமா? முதல் கட்டத்தில் எனக்கு வேண்டும், எனக்கு வேண்டும், எனக்கு வேண்டும் என்று தான் நாம் இருப்போம். ஆனால் எந்த கட்டத்தில் எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம் என்று சொல்ல ஆரம்பிக்கிறோமோ அப்போது தான் நம்முடைய ஆன்மாவினுடைய வெளிச்சத்தை நோக்கிய நம்முடைய பயணம் தொடங்கிவிட்டது என்று பொருள். வேணும் வேணும் வேணும்னு சொல்லுகிறவர்களால் மானுடம் ஒரு அடி கூட முன்னே நகர்ந்ததில்லை நண்பர்களே. வேண்டாம் 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 என்று சொல்லுகிறவர்களால் தான் மானுடம் நகர்ந்திருக்கிறது. உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன், கற்பனவும் இனியமையும் குற்றாலத் தமர்ந்துரையும் கூத்தா உன் குறைக்கழற்கே கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே என்று பாடிய பெருமக்களால் தான் மானுடம் முன்னேறி இருக்கிறது. அப்பர் பெருமானை பற்றி அந்த பாடலை சொன்னார். எந்த அப்பர் பெருமான்? என்னை நான் நேசித்தால்தான் மற்றவர்களை நேசிக்க முடியும் என்று சொன்ன அப்பர் பெருமானைத்தான் அவருக்கு தெரியும். ஆனால் கற்றூனை பூட்டி கடலிலே பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயமே என்று, என்னை நீ கொன்றாலும் எனக்கு கவலை இல்லை மன்னனே, என்னுடைய பாதையிலிருந்து நான் மாறமாட்டேன் என்று துணிச்சலோடு நின்ற ஒரு போராளி அவர். ஒவ்வொரு போராளிக்கு பின்னும் சுயநலம் இருக்கிறது என்று சொன்னார்களே, அவருடைய போராட்டத்தை பின்னால் ஒரு சுயநலம் இல்லை. நண்பர்களே, நான் நிறைவாக இப்படி சொல்லி முடிக்கின்றேன். யாரை நாம் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும்? சுயநலமாக இருப்பது தான் இயற்கை இயல்பு, நாங்கள் மறுக்கலையே. சுயநலமாக இருக்கணும்னு தான் மனசு சொல்லும். அப்போது நாம் சுயநலம் என்பது நல்ல வார்த்தை அல்ல என்று நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லித்தர வேண்டும். நீ சுயநலமாக இருடா, உன் பாக்ஸில் வச்சதை நீயே தின்னு, உங்கள் அப்பா மாதிரி ஊருக்கெல்லாம் கொடுக்காத என்று சொல்லி வளர்க்கிற தாய்மார்களினால் அடுத்த நல்ல தலைமுறை வரவே வராது.
அப்போ இந்த வார்த்தை நல்ல வார்த்தை அல்ல என்று சொல்லி பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய கட்டாயம் நமக்கும் இருக்கிறது, அப்பாக்களுக்கும் இருக்கிறது. ஸ்ரீமதி பேசும்போது அவங்கள அறியாமலே வருது. அது புள்ள அழுதுகிட்டே இருக்கு, அம்மா சாப்பிடும்போது தான் புள்ள அழுனாங்க. அது ரொம்ப உண்மை. எப்போவுமே அம்மா சாப்பிட ஆரம்பித்தா புள்ள அழும். அவங்க வீட்டுக்காரர் அதை கவனிக்காமலே உட்காந்துருக்காரு. அந்த கோபத்தை இங்கே வந்து சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் உங்கள் வீட்டுக்காரர் தன்னுடைய வேலையை விட்டுவிட்டு பிள்ளையை கவனிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களே, அப்போதே அவர் சுயநலமாக இருப்பதை நீங்கள் விரும்பவில்லை என்று நீங்கள் ஒத்துக்கொள்கிறீர்கள் தானே? ஆண்கள் அப்படித்தான் சுயநலமாக இருப்பார்கள். அதுதான் இந்த சமூகத்துக்கு நல்லதுன்னு ஏமா நீங்கள் பேச மாட்டேன்றீங்க? உங்களுக்கு உதவி வேணும்னா மட்டும் ஒரு ஆள் தன் வேலையை போட்டுட்டு ஓடி வரணும், மற்றவங்களுக்கு உதவி செய்ய மாத்திரம் அவர் போகக்கூடாதா? எந்த ஊர் நியாயம்மா இந்த நியாயம்? சுயநலமாக இருப்பது என்பது மனிதர்களினுடைய இயல்பிலே இருப்பது, ஆனால் அதை தாண்டி வளர வேண்டும். இப்போது சில வார்த்தைகள் இருக்கிறது, அவை எல்லாமே எதிர்மறை சொற்கள். பொய் என்பது எதிர்மறை சொல், குரோதம் என்பது எதிர்மறை சொல், அநீதி என்பது எதிர்மறை சொல். இந்த எதிர்மறை சொற்களை எல்லாம் நாம் கௌரவப்படுத்தி அரியாசனத்திலே அமர்த்திவிடக்கூடாது நண்பர்களே. அது சமூகத்துக்கு நாம் செய்கிற கேடாக முடியும். ஸ்ரீமதி பேசுகிற போது அயன் ராண்டை நீங்கள் கோட் பண்ணுறீங்க. என்ன சொன்னாராம் அயன் ராண்? நான் என்னை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வது என்னுடைய முதல் கடமை. இது சொல்லும்போது நல்லா தான் இருக்கும். அயன் ராண்ட் அடுத்த வார்த்தையை சொல்லுகிறார். ஒரு பெண் எழுத்தாளர் நடுவர் அவர்களே, அவர் சொல்லுகிறார், ஈகோ இஸ் த ஃபவுண்டன் ஹெட் ஆஃப் ஆல் ஹியூமன் ரேஸ் என்று சொல்லுகிறார். நான் என்னையே சந்தோஷமாக வச்சுக்கணும்னு நினைக்கிறேன், அடுத்தபடி எதில் ஏறுவான் தெரியுமா? என்னுடைய ஈகோ எனக்கு ரொம்ப முக்கியம், நான் ஈகோவோடு இருந்தால்தான் என்னால் முன்னேற முடியும். இது ரெண்டாவது படி. மூணாவது படி எதில் ஏறுவான் தெரியுமா? பத்தம் அத்தனை பேர் செத்தாதான்டா நான் வாழ முடியும் என்று ஏறிவிடுவான். நாங்கள் சொல்லுகிறோம் முதல் படியிலேயே ஏறாதீர்கள் என்று நாங்கள் சொல்லுகிறோம். அப்போ நீங்கள் எங்கள் அணிக்கு ஒத்துக்க போகிறீங்களா, அவங்க அணிக்கு ஒத்துக்க போகிறீங்களா? முதல் படியில் ஏறினா தப்பில்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க. முதல் படியில் ஏறிட்டாலும் ரெண்டாவது மூணாவது படிக்கு போயிடுவோம். அதனால் முதல் படியே வேண்டாம் என்று சொல்லி நம் பிள்ளைகளை வளர்ப்போம். சுயநலம் என்பது இயல்பானதாக இருந்தாலும் நம்மையும் பார்த்து கொண்டு மற்றவர்களுக்கும் உதவுவதுதான் நம்முடைய பண்பாடு மரபு என்று நம் பிள்ளைகளுக்கு நாம் ஏன் சொல்லித்தர வேண்டும் தெரியுமா? ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கின்றேன். ஒரு மகா மந்திரம் இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. அந்த மந்திரத்தை சொன்னால் உனக்கு ரொம்ப நல்லதெல்லாம் கிடைக்கும், மோட்சம் கிடைக்கும். ஆனால் வெளியில் யாருக்கும் சொல்லிடக்கூடாது. உன் காதுக்கு மாத்திரம் சொல்லுவேன், நீ மாத்திரம் அதை கேட்டுக்கிட்டு உனக்குள்ளேயே சொல்லிட்டு உன்னுடைய மோட்சத்தை தேடிப்போ என்று தானே ராமானுஜருக்கு அறிவுறுத்தப்பட்டது. ஆனால் அவர் என்ன செய்தார்? அந்த கோவிலுக்கு நீங்கள் போய் பார்க்க வேண்டும். கோபுரத்தின் மீது ஏறினார். கோபுரத்தின் மீது ஏறவே முடியாத கோவில் அது. அவ்வளவு குறுகிய பாதை கொண்டு கோபுரத்தின் மீது ஏறி நின்று, நான் மோட்சத்துக்கு போகாவிட்டாலும் பரவாயில்லை, நான் நரகத்துக்கே போனாலும் பரவாயில்லை, எனக்கு கிடைத்ததை உலகம் அனைத்துக்கும் கொடுக்க வேண்டும் என்று கோபுரத்தின் மீது ஏறி நின்று தனக்கு கிடைத்த மந்திரத்தை உலகுக்கெல்லாம் கொடுத்தாரே ராமானுஜர். அப்படிப்பட்ட மகான்கள் வாழ்ந்த பூமி இது. எனவே பெருமக்களே, எதிர்மறை சொற்களை கொண்டாடுவதை நிறுத்தி கொள்வோம். எதிர்மறை சிந்தனைகள், எதிர்மறை சொற்கள், எதிர்மறை செயல் ஊக்கங்கள் இவற்றை பாராட்டி பாராட்டித்தான் இந்த சமூகம் இன்றைக்கு இந்த நிலையிலே இருக்கின்றது. எனவே நேர்மறை சித்தாந்தங்களை, நேர்மறை வார்த்தைகளை கொண்டாடுவதற்கு பழகுவோம். இந்த அடிப்படையில் வைத்து சொல்கிறேன், சுயநலம் என்பது மனிதன் பிறக்கிற போதே கூட இருப்பதுதான். ஆனால் அதை மீறி வளர வேண்டிய தார்மீக கட்டளை மனிதனுக்கு இருக்கிறது. அதை சொல்லி நம் பிள்ளைகளை வளர்ப்போம். சுயநலம் என்பது தீய வார்த்தை, விலக்கப்பட வேண்டிய வார்த்தை. நாமும் நன்றாக இருப்போம், மற்றவர்களோடு சேர்ந்து நாமும் நன்றாக இருப்போம். அந்த பொது நலம்தான் இந்த உலகை உயர்த்தும் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி முடிக்கிறேன்.